ஃபிகரோட சேர்த்து ரூமு புக் ஆயிடுச்சு. கொடைக்கானல் போகிறோம், முடியோ நன்றோம். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Twin birds leggings, colors you need, fit you want. The Kama Sutra book, and the book பத்தி இப்ப நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அது வந்து நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்களா? ஓகே, சோ நீங்க வந்து செக்ஸ் பொசிஷன்ஸ்லாம் கத்துக்கணும். ஸ்விங்கில் வந்து செக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ செக்ஸ் புரியல. பொசிஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, அது தாராளமாக நீங்கள் என்ஜாய் பண்ணி நீங்கள் எப்படினாலும் பண்ணலாம். அதான் சொல்கிற இல்லையா, அந்த செக்ஸ் பொசிஷன்ஸ். நான் ஒரு பொண்ணு வந்துட்டு அமைதியாக இருந்தது அப்படின்னா அது நீ கொஞ்சம் மனிப்புலேட் பண்ணி நீ வந்து ஓகே சொல்ல வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அந்த புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நான் ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜில் சொல்கிறேன். அது வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் அப்படி இருக்கும்போது நிறைய பேர் ஓகே இப்படி பண்ணலாமா, ஓகே அப்போ அந்த பொண்ணை இப்படி வந்து கரெக்ட் பண்ணலாமா இப்படிங்கிற மாதிரி ஒரு புக்கு வந்துட்டு அமைதியாக இருப்பேன். ஓகே எனக்குள்ளே வெக்கப்படுற மாதிரி வெளியே உங்களுக்கு தெரியலாம், நான் அமைதியாக இருப்பேன். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஐயோ எனக்கு வேணாம், இன்னைக்கு பண்ண தோணவே இல்லை, எனக்கு இஷ்டமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் இப்போ அமைதியாக இருக்கும்போது அவ ஒரு விமன்னாவே செக்ஷுவலாக ப்ளஷர் பண்ணணும், இப்படியெல்லாம் ப்ளஷர் பண்ணணும், அப்போ தான் நீ ஒரு நல்ல விமன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் பர்சனலாக அந்த புக்கு எஜாகுலேஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு அதுவரை இன்டர்கோர்ஸ் பண்ணிவிட்டு எஜாகுலேஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி வெளியெடுத்துடுறது பீனிஸை. ஸோ இந்த மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சியை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா ஓகே ஹக்கிங் கிஸ்ஸிங் இதெல்லாமே ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்கோர்ஸ் அப்போ வந்துட்டு நமக்கும் ப்ளஷரபுளாக இருக்கும், அவருக்கு எஜாகுலேஷன் வந்துடும், அதோடு முடிஞ்சு இதுதான் நினைக்கிறாங்களே தவிர்த்து அவங்களுக்கு அந்த ஆர்காசம் ஓகே என்ன பொறுத்த வரைக்கும் செக்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கனா முடியே இருக்கவே கூடாது. ஓகே பட் யோசிச்சு பாருங்கள், இதே மாதிரி ஒரு ஃபீமேலும் டிமாண்ட் பண்ணுறாங்க ஹஸ்பண்ட் நீங்களும் உங்கள் பாடியில் எங்கேயுமே முடி இருக்கக்கூடாது அப்படின்னா டெய்லியும் வந்துட்டு ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகே அப்படி ஒரு பையன் டிமாண்ட் பண்ணுறான் அப்படின்னா ஹீஸ் மேம் என்ன பண்ணால் என் ப்ரெஸ் சைஸ் கம்மி வரும், கம்மி ஆக்குறது என்ன பண்ணால் பீனஸ் சைஸ் ஜாஸ்தி ஆகும். இந்த சைஸ் வச்சே பாது இந்த காலத்துக்கு கண்டிப்பா சூட்டே ஆகாது, அந்த காலத்துக்கே வந்து சூட் ஆகாது. நான் ஏன் சொல்றேன்னா இப்போ ஒரு மேல் டாமினன்ஸ் ஒரு பேட்ரியார்கல் சொசைட்டி அப்படிங்கிறது அந்த காலத்தில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது. ஓகே அப்போ நிறைய விமன் அதுதான் நார்மல்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ தான் நிறையா ஓகே இதெல்லாம் தப்பு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய அவேர்னஸ் கிடைக்குது, நம்மளே வந்துட்டு நிறைய வாய்ஸ் நோட்டெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த காமசூத்ரா புக் எடுத்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்சர்ன்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஜீரோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த காமசூத்ரா புக்கில். ஒரு ஒரு பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ வந்து அவள் எப்படி வேணாலும் மேனிப்புலேட் பண்ணி நீ வந்துட்டு ஒத்துக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் அதில் நிறையா கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சில செட் ஆஃப் க்ரைட்டீரியாஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, எப்படி அப்படின்னா இந்த மாதிரி பொண்ணை வந்துட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், பட் இந்த மாதிரி பொண்ணெல்லாம் வந்துட்டு நீ கல்யாணம் பண்ணக்கூடாது. அது எல்லாமே அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு மேன் டிசைட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரி இதே ஆள் வந்து ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு பொண்ணோட ஆஸ்பெக்ட்லேருந்து ஒரு பையனை இப்படியெல்லாம் தேர்ந்தெடுக்கலாம் அப்படி கூட அதெல்லாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதே தப்பு தான். அப்படி பார்க்கும்போது அது ரொம்ப வந்துட்டு ஒரு இன்ஹியூமனாக நிறைய இடத்துல இருக்கும். அது இப்படிலாம் ஒரு பொண்ணை நீ செலக்ட் பண்ணலாம், அந்த பொண்ணுக்கு பிரதர்ஸ் இருக்கிறது, இது மாதிரி நிறைய மட்டமான ஒரு க்ரைட்டீரியாலாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தா கொஞ்சம் தலைவலி வரும். சும்மா ஒரு பொசிஷன்ஸ் மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வேணா அதுக்கு கூட அந்த புக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதனால நான் வந்து செலவு பண்ணாங்க, அது எவ்வளோ ஒரு தப்பான ஒரு விஷயம். ஸோ அது வந்து ஓகே ஒரு கீழ் ஜாதி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த சோ கால் அந்த மாதிரி இருக்கிறத நீ என்ன வேணாலும் பண்ணலாம்,
அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. நான் அதை படிச்சுட்டு ஒரு நிமிஷம் அதை படித்தா ஒரு ஒரு வாரத்துக்கு தூக்கம் வராது எப்படியோ உங்களுக்கு. ரீசெண்டாக வந்துட்டு ஆர்ஜி ஆனந்தி கூட இதை ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க, ரொம்ப சூப்பராக ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. நான் வந்துட்டு யாராவது இதை பற்றி நல்லா பேசணும், நம்மளே ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க அவங்க. காமசூத்ரா புக்கில் வந்து த்ரூ அவுட் அந்த புக் ஃபுல்லாகவே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மேன் வந்து டாமினேட் பண்ணுற ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதாவது அதில் இன்னொரு விஷயமும் ஆர்ஜி ஆனந்தி அவங்க சொல்லியிருப்பாங்க என்னென்னா, ஒரு கேங் ரேப் அது வந்து அதை வந்து அதுவே வந்து ஒரு ப்ளஷர், ஒருத்தர் வந்து வந்து உங்களோட இந்த பகுதியை பார்க்கறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த புக்கை ஒரு காலத்தில் நிறைய பேர் படித்து நான் இதே மாதிரி பண்ணுவேன். ஸோ நிறைய பேர் அவங்களோட பார்ட்னர்ஸ் கிட்டேயும் வந்து சொன்ன ஒரு இதுவும் இருக்குது. ஸோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் இட்? ஸோ காமசூத்ரா அப்படின்னு இருக்கிறது பாதி பேர் அந்த புக்கே படிச்சிருக்க மாட்டாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, படிக்காமல் வந்துட்டு ஓகே இது ஏன்ஷியண்ட்டான ஒரு புக்கு, இது வந்து கரெக்டாக தான் எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ கூட நீங்கள் வந்து அமேசானில் போய் ரிவ்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, வா இந்த புக்கு வந்துட்டு வேறு லெவல் புக்கு, கல்யாணம் ஆனவங்க எல்லோரும் இதை படிக்கணும், இது இல்லாமல்லாம் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் ரிவ்யூ எல்லாம் இருக்கும். அதுக்கும் அவங்க போட்ட போர்ஷன் நீங்கள் அந்த பேஜெல்லாம் திரும்பி பார்க்கும்போது தான் வந்து அதில் ஒரு போர்ஷன் வந்து நான் ஏதோ இது படிச்சுட்டு இருக்கும் போது ஐசா ஸ்விங்கில் வந்து செக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ செக்ஸ் புரியல, பொசிஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, அது தாராளமாக நீங்கள் என்ஜாய் பண்ணி நீங்கள் எப்படினாலும் பண்ணலாம். அதான் சொல்கிறேன் இல்லையா, அந்த செக்ஸ் பொசிஷன்ஸ்க்கு வந்துட்டு அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கெல்லாம் மட்டும்தான் அது ஓகேவே தவிர்த்து மற்றபடி வந்துட்டு அந்த ஒரு பெண் அடிமை இதெல்லாம் வந்துட்டு இருக்கிறதுலே அதுதான் வந்துட்டு யாராவது ஒரு பெண்ணை வந்து அடிமைப்படுத்தணும், ரொம்ப இல்ட்ரீட் பண்ணணும், ரெஸ்பெக்டே கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஈவல் மைண்டடோடு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு நான் ஏதாவது ஒரு இதுக்காக ஏதாவது ஒரு புக்கு படிக்கணும் அப்படின்னா அந்த புக் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் அப்படி தான் சொல்லுவேன். ஓகே, இது இல்லாமல் வந்துட்டு சும்மா ஜென்ரலாக பார்க்குறாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இது புரியறதே இல்லை, இதெல்லாம் நார்மல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவ என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்துட்டு எடுத்தோடனே வெக்கப்படுவா, கூச்சப்படுவா, வேணான்னு சொல்லுவா, ஆனாலும் வந்துட்டு சரி அப்படி சொல்கிறான்னா அப்போ நீ இதெல்லாம் பண்ணு அதெல்லாம் பண்ணு. அப்போது பேசிக்காக நம்ம திரும்பி திரும்பி என்ன சொல்லிட்டு வரோம், மேரிட்டல் ரேப் அப்படிங்கிறது தப்பு அப்படின்னு நம்ம இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறோம். ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் கூட எவ்ரி டைம் வந்து அந்த விமனோட கன்சர்ட் வேணும். மேலும் அதே மாதிரி தான் ரெண்டு செக்ஸ்க்குமே வந்துட்டு ரெண்டு ஜெண்டருக்குமே அது வந்து பொதுவான ஒரு விஷயம் தான் கன்சர்ன்ட் அப்படிங்கிறது, அவங்களோட விருப்பம் இருக்கணும். இட் ஷுட் பி அ வெரி கிளியர் ரெஸ். நான் ஒரு பொண்ணு வந்துட்டு அமைதியாக இருந்தது அப்படின்னா அது நீ கொஞ்சம் மனிப்புலேட் பண்ணி நீ வந்து ஓகே சொல்ல வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அந்த புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நான் ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜில் சொல்கிறேன். அது வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் அப்படி இருக்கும்போது நிறைய பேர் ஓகே இப்படி பண்ணலாமா, ஓகே அப்போ அந்த பொண்ணை இப்படி வந்து கரெக்ட் பண்ணலாமா இப்படிங்கிற மாதிரி ஒரு புக்கு வந்துட்டு இவ்வளோ ஒரு பாப்புலரான ஒரு புக் இப்படிலாம் சொல்லுது அப்படின்னு இருக்கும்போது ஆதி பசங்க இதை படிக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் நார்மல் அப்படின்னு தானே தெரியும். ஓகே, இப்போ நான் கூட வந்துட்டு அமைதியாக இருப்பேன், ஓகே எனக்குள்ளே வெக்கப்படுற மாதிரி வெளியே உங்களுக்கு தெரியலாம், நான் அமைதியாக இருப்பேன், ஆனால் உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஐயோ எனக்கு வேணாம் இன்னைக்கு பண்ண தோணவே இல்லை எனக்கு இஷ்டமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் இப்போ அமைதியாக இருக்கும்போது அவள் வெக்கப்படுறா, இதை நான் ஒரு எஸ்ஸாக எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க முடியாது இல்லையா. இட் ஷுட் பி அ வெரி கிளியர் எஸ். அப்போது நிறைய இடத்துல அது ரொம்ப தப்பாக இருக்கும், அது ரொம்ப ஒரு மேல் பர்ஸ்பெக்டிவில் இருந்தே சொல்லியிருப்பாங்க. அண்ட் நீ ஒரு ஆணை இப்படி ப்ளஷர் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும், இன்னொரு ஒய்ஃப் அவருக்கு வருது அப்படின்னாலும் கூட அந்த பொண்ணுக்கு நீ போய் சொல்லிக் கொடுக்கணும், அதாவது அவர் மனசு நோகாமல் நடந்துக்கோ, இப்படி எல்லாம் பண்ணு, அவருக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒரு விமனாக போயிட்டு நம்ம இன்னொரு விமனுக்கு சொல்லி தரணும், நீ வந்துட்டு எவ்வளோ ஹர்ட்டாக ஃபீல் பண்ணாலும் அப்படிலாம் பரவாயில்ல. ஸோ இது பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு மேனை எப்படியெல்லாம் ஒரு விமன் ப்ளஷர் பண்ணணும், அவர் என்ன தான் குடும்பம் பண்ணாலும் நீ எப்படி போய் ஒரு அதுதான் வந்துட்டு நல்ல ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. நல்ல விமன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு விமன்னாவே செக்ஷுவலாக ப்ளஷர் பண்ணணும், இப்படியெல்லாம் ப்ளஷர் பண்ணணும், அப்போ தான் நீ ஒரு நல்ல விமன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் பர்சனலாக அந்த புக்கு ரெக்க வேண்டிய வரமாட்டேன், சாரி சே நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து ஆண்கள் வந்து இப்போ ரொம்பவே காமனாக பண்ணுற ஒரு விஷயமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ ப்ரெக்னென்ட் ஆகக்கூடாது, ஸோ அதனால் எஜாக்குலேட் ஆகிற டைமில் புல் அவுட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. தட் இஸ் ஹெல்தி ஆர் நாட்? அண்ட் நான் வந்து ஒரு சில ஆர்டிக்கல் படிக்கும் போது ஒரு பொண்ணு வந்து அதில் சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் தான் அகேன் ஆன்சர் பண்ண முடியும். புல்லிங் அவுட் மெத்தட் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம், அப்படிலாம் வித்ட்ராவல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். எஜாக்குலேஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு அது வரை இன்டர்கோர்ஸ் பண்ணிவிட்டு எஜாக்குலேஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி வெளியே எடுத்துடுறது பீனிஸை. ஸோ இந்த மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சியை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய ப்ரீகம், ப்ரீ எஜாக்குலேட்டரி ஃப்ளூவிட் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லுவோம், அந்த ப்ரீகம்லேயும் கூட அட் டைம்ஸ் ஸ்பெர்ம்ஸ் வந்துட்டு கேரி ஆகும்.
ஓகே, சான்சஸ் பயங்கர ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இருக்குது, ஆனால் வந்துட்டு அதேன் ஒரே ஒரு ஸ்பெர்ம் தான் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு இது பண்ண போகுது அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா புல்லிங் அவுட் மெத்தட் வந்துட்டு அது கான்ட்ரசெப்ஷனாக நம்ம யூஸே பண்ணக்கூடாது. ஓகே, கான்டம்ஸ் தான் பெஸ்ட்டு. ஸோ இதனால் வந்து ப்ரெக்னன்சி அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு கேட்டிங்கன்னா அது ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் விமன் வந்துட்டு புல்லிங் இந்த மாதிரி புல்லிங் அவுட் மெத்தடில் ப்ராப்பராக சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீமேல் ப்ளஷரை நம்ம முன்னாடி வைக்கணும். ஸோ ரொம்ப காலமாக வந்துட்டு விமன் வந்து மேலே ப்ளஷர் பண்ணணும், மேலுக்கு எஜாகுலேஷன் வர வைக்கணும். இந்த ஃபீமேல் எஜாகுலேஷன் அப்படின்னு சொல்கிற அந்த ஆர்காசம் நிறைய பெண்களுக்கே தெரியறது கிடையாது. ஓகே, அவங்க எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா ஓகே ஹக்கிங் கிஸ்ஸிங் இதெல்லாமே ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்கோர்ஸ் அப்போ வந்துட்டு நமக்கும் ப்ளஷரபுளாக இருக்கும், அவருக்கு எஜாகுலேஷன் வந்துடும், அதோடு முடிஞ்சு இதுதான் நினைக்கிறாங்களே தவிர்த்து அவங்களுக்கு அந்த ஆர்காசம் அப்படிங்கிற ஹைட்ஸ் அண்ட் ஹைட்ஸ் ஆஃப் ப்ளஷர் எப்படி ஒரு மேனுக்கு அது எஜாகுலேஷனோ அது ரொம்ப ஒரு ஹைட்ஸை ரீச் பண்ணும்போது எஜாகுலேஷன் ரிலீஸ் ஆகுதோ அதே மாதிரி ஒரு ஃபீமேலுக்கு வந்துட்டு ஆர்காசம். அப்போ அது வந்துட்டு நிறைய விமனுக்கு கிளிட்டாரிஸ் ஸ்டிமுலேஷனில் தான் அது நடக்கும். ஸோ வஜைனல் இன்டர்கோர்ஸ் அது மூலயமா வந்து நிறைய பெண்களுக்கு அது நடக்கிறது கிடையாது. 82% கிளிட்டாரஸ் ஸ்டிமுலேஷனில் தான் அது நடக்கும். ஏன்னா மோஸ்ட் சென்சிட்டிவ் செல்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகிறது கிளிட்டாரஸ் தான். அதே ஒரு மேல் பேபிக்கு குழந்தையாக இருக்கும் போது மோஸ்ட் சென்சிட்டிவ் செல்லேருந்து ஃபார்ம் ஆகிறது பீனஸ் கிளான்ஸ். அப்போ அந்த பீனஸ் கிளான்ஸ் கான்ஸ்டண்ட்டாக ஸ்டிமுலேட் ஆகும் போது எஜாகுலேஷன் வர மாதிரி கிளிட்டாரஸ் ஸ்டிமுலேட் ஆகும் போது தானே ஃபீமேல் ஆர்காசம் வரும். இது பண்ணாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இன்டர்கோர்ஸில் வரணும்னு சொல்லிட்டு அவங்களே ஃபேக் ஆர்காசம் மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஓகே எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், ஓ எனக்கு ரொம்ப ப்ளஷரபுளாக இருந்தது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், ஜஸ்ட் சாட்டிஸ்ஃபை ஹர் ஹஸ்பண்ட், இல்லைனா அவர் ஏதாவது பேடாக ஃபீல் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி. எவ்வளோ நாள் இப்படி பண்ண முடியும், ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்களுக்குமே பயங்கர இஷ்யூ ஆகும் இல்லையா, டவுன் ஆகும் இல்லையா. இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ வரலை அப்படின்னா ஒரு மேனுக்கு வந்துட்டு ஐயோ அப்போ நமக்கு பண்ண தெரியலையா, நமக்கு அந்த பொட்டென்ஷியல் இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் தாட்ஸ் வரும். பட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அனட்டமி நீங்கள் ப்ராப்பராக புரிஞ்சுக்கிறீங்க, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் வேணும் உங்களுக்கு. அவங்க பாடி பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கும் அவங்களுக்கு உங்கள் பாடி பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கும் வேணும். அப்போ கிளிட்டாரஸ் ஸ்டிமுலேஷன் ப்ராப்பராக நடக்கும் போது நிறைய விமனுக்கு ஃபீமேல் ஆர்காசம் அந்த ஆர்காசம் அப்படிங்கிறது அச்சீவ் பண்ண முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் செக்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஆர்கன் எது? ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் செக்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன்னா பிரெயின் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே ஓகே, ஸோ ஆமாம், யார் எல்லோரும் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க பிரெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் நினச்சி வச்சுருப்பாங்க. பட் பேசிக்காக பார்த்திங்கன்னா அது பிரெயின் தான். அந்த குட் செக்ஸுக்கு எது முக்கியம் இன்னும் என்னென்னா ப்ராப்பர் கம்யூனிகேஷன். ஒரு கன்சர்ன் பிஃபோர் செக்ஸ் வேணும், கம்யூனிகேஷன் பிஃபோர் அண்ட் டியூரிங் அண்ட் ஆஃப்டர் செக்ஸ் இருக்கணும். ஓகே இன்னைக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும். ஓகே, அண்ட் அந்த பிரெயின் வந்துட்டு நல்லா எந்த ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்குது அப்படிங்கிறது, நம்ம தாட்ஸ் வந்துட்டு நிறைய விஷயத்தில் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். ரெஸ்பெக்ட், இந்த மாதிரி இதெல்லாமே தான் ஒரு செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு ப்ளஷரபுளாக ஆக்குமே தவிர்த்து இந்த ஆர்கன் தான், அதாவது உங்களோட பிரஸ்ட் தான், உங்களோட பீனஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நல்ல அறிவு இருக்குது, செக்ஸ் எஜுகேஷன் ப்ராப்பராக இருக்குது. ஓகே அதுதான் முக்கியம், அதுதான் பிரெயின் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு செக்ஸ் ஆர்கன் நம்ம சொல்வேன். நம்ம தாட்ஸ் எப்படி இருக்குது, நம்ம இந்தளவு ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், இன்றைக்கி இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது, ஈவன் டியூரிங் செக்ஸ் நீ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு இருக்கிறது, அவங்களை பற்றின அந்த கேர் இதெல்லாமே நிறையா தெரியும் இல்லையா. அண்ட் ஆஃப்டர் ஹேவிங் செக்ஸ் ஓகே இன்றைக்கி இது பண்ணது நல்லா இருந்ததுல ஒரு ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ மாதிரி, ஓகே நாளைக்கு வேறு மாதிரி பண்ணலாம், அதுவுமே ரொம்ப இது எல்லாமே தான் வந்து ஒரு செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு வந்து பிரெயின் தான் இங்கே வந்துட்டு ஒரு மெயின் ரோலு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிரெயின் தான் இருக்கிறதுலே முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்கன் செக்ஸ்ன்னு வரும்போது. ஓகே, அண்ட் நீங்கள் செக்ஷுவல் எஜுகேஷன் அப்படின்னு பேசும்போது இந்தியாவில் வந்து எல்லா பான் சைட்ஸும் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஏன் நிறைய பேர் வந்து இந்த பான் பார்த்துட்டு இப்படி தான் என்னோடய செக்ஷுவல் லைஃப் இருக்கணும், இல்லாட்டி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம்? ஓகே, பாதி பேர் பான் வீடியோஸ் தான் செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஓகே, இப்போ ஸ்கூல்ஸ்லலாம் செக்ஸ் எஜுகேஷன் கொண்டு வரணும் அப்படின்னா சின்ன பிள்ளைங்களுக்கு வந்துட்டு எப்படி செக்ஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறதா செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இதை பற்றி ப்ராப்பர் அவேர்னஸே இல்லாமல் இல்லை அப்படிலாம் கூடாது என் பிள்ளை கெட்டு போயிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு சுற்றுற நிறைய பேர் இருக்காங்க. செக்ஸ் எஜுகேஷனே இட் இஸ் அகேன்ஸ்ட் ஆர் கல்ச்சர்னு சொல்கிறாங்க. இதே கல்ச்சரில் தான் சத்தி ப்ராக்டிஸ் எல்லாமே இருந்தது. ஓகே, ஹஸ்பண்ட் இறந்துடுறாங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃபும் அதே நெருப்பில் விழுந்து இறந்துடணும் அப்படிங்கிற அதே கல்ச்சரும் நம்ம இதில் தான் இருந்தது, அதே ப்ராக்டிஸும் நம்ம கல்ச்சரில் தான் இருந்தது. கல்ச்சர் அப்படிங்கிறது இட் இஸ் டைனமிக், அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கணும். ஓகே, இந்த விஷயத்தினால இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தடுக்க முடியுது அப்படின்னு இருக்கும்போது செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் ஹைலி ரெக்கமெண்டட். ப்ராப்பரான சோர்ஸ் மூலயமா கற்றுக்கல அப்படின்னா தப்பான சோர்ஸ் மூலயமா தான் வந்துட்டு பசங்க பிள்ளைங்க கற்றுப்பாங்க.
ஓகே. இப்போ ப்ராப்பராக வந்துட்டு ஏஜ் அப்ராப்ரியேட் செக்ஸ் எஜுகேஷன் நம்ம சொல்லித்தரணும். ஒரு குழந்தைக்கு போய் எப்படி செக்ஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கறது போகிறது கிடையாது. ஓகே, ஏஜ் அப்ராப்ரியேட் செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. மென்ஸ்ட்ரேஷன் பற்றி அவேர்னஸ் ரெண்டு பேருக்குமே, பசங்களுக்கும் சரி பெண்களுக்குமே சரி, இந்த அவேர்னஸ் கொடுக்கறது, பாடி பார்ட்ஸு, பாடி அட்டானமி, அதுக்கப்புறம் இந்த பாடி ஷேமிங், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள், ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸு, ஓகே, நிறையா பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு அவங்க வந்து ஹராஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. ஏதோ நமக்கு தப்பாக நடந்துருச்சு, அது நம்ம மேலே தப்பு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ரைட் செக்ஸ் எஜுகேஷன் மூலயமா நிறையா சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸ் எல்லாம் தடுக்க முடியும். ஓகே, ஏன்னா இந்த காலத்தில் நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா, எத்தனை குழந்தைங்க இதனால் வந்துட்டு சூசைடு இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ப்ராப்பர் செக்ஸ் எஜுகேஷன் தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அது நமக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ஓகே, இது வந்து என் மேலே தப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப போல்டாக இருப்பாங்க. அது இல்லாமல் தான் நிறைய பேரை நம்ம இழந்திருக்கோம். ஸோ செக்ஸ் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பான் வீடியோஸில் இப்போ வந்துட்டு நமக்கு ப்ரெசண்ட்டாக வந்து நிறைய விபிஎன்லாம் போட்டு பார்த்துக்கிறாங்க, அது வேறு விஷயம். ப்ரெசண்ட்டாக அந்த சைல்ட் அப்யூஸு, இந்த மாதிரி சைல்டு ரிலேட்டட் பார்னோகிராஃபி, இது எல்லாமே வந்துட்டு இட் இஸ் அகேன்ஸ்ட், இது வந்து இல்லீகல். இதை பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு இட்ஸ் அகேன்ஸ்ட் த லா, இட்ஸ் பனிஷபிள். அப்போது இதுக்கு முன்னாடி இவ்வளோ வருஷம் இதெல்லாம் இருந்தது இல்லையா? அப்போது ஒரு பையன் வந்து இதை பார்க்குறான், ஒரு சைல்டு வந்துட்டு இந்த மாதிரி ரேப் பண்ணுறாங்க, செக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறான் அப்படின்னா அவனுக்கு அப்போ எப்படி பதியும், அது நார்மலாக தெரியும். ஓகே, இதுதான் செக்ஸ் எஜுகேஷன், இது மூலயமா நான் கற்றுக்கிறேன் அப்படின்னா ஒரு சைல்டு அப்படி பண்ணுறாங்கன்னா அது நார்மலாக தெரியும். அப்போ இது எவ்வளோ தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. ஓகே, அதனால தான் அது தடை பண்ணாங்க. ஓகே, இப்போது இது வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா, இப்போ ப்ரெசண்ட்டாக வேறு என்னெல்லாம் பிரச்சனை இன்னும் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, இப்போது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் பண்ணுற மாதிரிலாம் வீடியோ வருது இன்டர்கோர்ஸ். ஓகே, எனக்கு வந்து கேட்டிருந்தாங்க, மேம் என்னால் ஒன் ஹவர் பண்ண முடியல அப்படின்னு, எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி இருக்குது, நான் நல்லா வந்துட்டு டிவோர்ஸ் கொடுத்துடலான்னு இருக்கேன், என்னோடய ஒய்ஃப் வந்துட்டு இதெல்லாம் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. என்ன பேசுகிறீங்க, ஒன் ஹவர்லாம் பண்ண மாட்டாங்க. அது வந்து இந்த வீடியோ அவ்வளோ பார்த்து பார்த்து பார்த்து, ஓகே ஒன் ஹவர் பண்ணுறது தான் வந்துட்டு ஆவரேஜான ஒரு பொட்டென்ஷியல் அப்படியெல்லாம் நினச்சிக்கிறாங்க, அது தப்பு. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயே இது நிறைய ப்ராப்ளம்லாம் க்ரியேட் ஆகுது. அதில் எப்படி காமிச்சிருப்பாங்க, ஒரு மேல் பாடி வந்துட்டு ஹேரியாக இருக்கும், அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க, பியூபிக் ஹேர் இருக்கும், பாடி ஹேர்ஸ் இருக்கும். பட் ஃபீமேல் பாடியில் தலையை தவிர்த்து புருவத்தை தவிர்த்து வர எங்கேயுமே ஹேர் இல்லாத மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. கையில் பார்க்க முடியாது, காலில் பார்க்க முடியாது, பியூபிக் ஏரியாவில் பார்க்க முடியாது. அப்போ வந்துட்டு அது என்ன கொண்டு வராங்க, இன்டைரக்டாக இப்படி தான் ஒரு பொண்ணு இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அது ப்ளஷரபுளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த பான் வீடியோஸ் காட்டுது. அப்போ இதனால் இதை பார்த்துட்டு நிறையா மென் என்ன பண்ணுவாங்க, என்னோடய ஒய்ஃபு இப்படி தான் இருக்கணும், முடியே இருக்கவே கூடாது. ஓகே, பட் யோசிச்சு பாருங்கள், இதே மாதிரி ஒரு ஃபீமேலும் டிமாண்ட் பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் நீங்களும் உங்கள் பாடியில் எங்கேயுமே முடி இருக்கக்கூடாது அப்படின்னா நிறையா ஆண்களுக்கு அது புரியாது, எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டேன். ஸோ பியூபிக் ஹேர் அப்படிங்கிறது இட் ஹேஸ் அ பர்பஸ். அது வந்து ஹைஜீன், அது வந்து அன்ஹைஜீனிக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. பியூபிக் ஹேர் இருக்கிறது வந்துட்டு க்ளீனாக இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படி கிடையாது. அது ரொம்ப ஹெல்தி, அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும், பேத்தோஜன்ஸ் நிறையா அவாய்ட் பண்ணும். ஓகே, இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது ஒரு மாதிரி குஷன் மாதிரி கொடுக்கும் நம்மளோட ஜெனிட்டல்ஸ்க்கு. டெய்லியும் வந்துட்டு ஷேவ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஓகே, அப்படி ஒரு பையன் டிமாண்ட் பண்ணுறான் அப்படின்னா ஹீஸ் நாட் த ஒன் ஃபார் யூ. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் காஸ் பண்ணுறது. ஒரு விமனே வந்துட்டு இப்போ நிறைய ஆட் எல்லாமே கூட இப்படி தான் ஆகுது. இன்ஸ்டா திறக்கிறீங்க அப்படின்னா ஃபியர்லெஸ் ஸ்லீவ்லெஸ் அப்படின்னு இருக்குது. அப்போது அது எதை சொல்கிறாங்க அப்படின்னா, டார்க் அண்டர் ஆர்ம்ஸ் இருக்கா, நீங்கள் பயப்படுவீங்க. அப்போ பயப்படாமல் ஸ்லீவ்லெஸ் நீங்கள் வியர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா பிரைட்டான அண்டர் ஆர்ம்ஸ் இருக்கணும், டார்க்கனான அண்டர் ஆர்ம்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அண்டர் ஆர்ம்ஸ் ஜென்ரலாகவே பார்த்தீங்க அதுன்னா கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். அப்போ இவங்க என்ன கொண்டு வராங்க, இப்படி டார்க்காக இருக்கிறது அது இந்த நார்ம்ஸில் ஃபிட் ஆகிறது கிடையாது, நீங்கள் வந்து அப்நார்மலாக இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆட்ஸு அண்ட் பிரைட்டனிங் க்ரீம்ஸு, அந்த க்ரீமு இந்த க்ரீமு இதெல்லாம் என்ன சொல்லுது, அப்போ அப்படி இருக்கக்கூடாது. ஓகே ஓகே, ஜெனிட்டல் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே டார்க்காக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பசங்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அண்ட் மோஸ்ட்டாக அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எல்லாம் ஒரு தப்பான ஒரு கன்க்ளூஷன் வந்துடுறாங்க. ஐயோ நம்ம தப்பாக இருக்கோம், இதெல்லாம் தப்பு, அவங்க பாடியிலலாம் பாரு ஹேரே இல்லை, நம்ம பாடியில் பாரு எவ்வளோ ஹேர் இருக்குது, அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறது, அதனால அவங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் ஆகாது. இதனால் கூட ஃபியர் டுவர்ட்ஸ் செக்ஸ் அப்படிங்கிறது நிறைய பெண்களுக்கு இருக்குது, நானே கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு பான் வீடியோஸ் அப்படிங்கிறது நிறையா தப்பான விஷயத்த நார்மலைஸ் பண்ணுது. ஸோ அது ப்ராப்பரான ஒரு செக்ஸ் எஜுகேஷனாகவே இருக்காது.
நிறைய பெண்களுக்கு வந்து என்னென்னா அந்த கேங் சேர்றாங்க அப்படிங்கும் போது இது வந்து ஒரு படத்துலையுமே வந்துருக்கு. எனக்கு வந்து என்னோட பூப்ஸ் வந்து சின்னதாக இருக்குது, உனக்கு வந்து பெருசாக இருக்குது, கம்பேர் பண்ணிக்கிறாங்க அவங்களே அவங்களுக்குள்ள. ஸோ அது வந்து அப்படி கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது ரைட்டாக ராங்காக, அண்ட் அது வந்து அவங்கள வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆக்கியாவது ஆக்கும். கண்டிப்பாக ஆக்கும். நிறைய பேர் இதுக்கும் கவுன்சிலிங் எல்லாமே வராங்க. இந்த மாதிரி பியா ப்ரெஷர், எனக்கு இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க, ஏய் உனக்கெல்லாம் வந்துட்டு யாருமே செட் ஆக மாட்டாண்டி இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி இருக்கும், நமக்கு ஏதோ ஒரு விஷயம் அப்நார்மலாக இருக்குது. நிறைய பேர் வந்து டெய்லி டிஎம்ஸ் எல்லாம் வரும், மேம் என்ன பண்ணால் என் ட்ரெஸ் சைஸ் ஜாஸ்தி ஆகும், ஓகே இது ஒரு செட் இருக்காங்க. மேம் என்ன பண்ணால் என் ட்ரெஸ் சைஸ் கம்மி வரும், கம்மி ஆக்கிறது என்ன பண்ணால் பீனஸ் சைஸ் ஜாஸ்தி ஆகும். இந்த சைஸ் வச்சே பாதி பிரச்சனை வருது. ஓகே, எனக்கு திருப்பி திருப்பியும் அது ஒரு டிஎம், இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுற இந்த மாதிரி ஒரு டிஎம் என்னால் கண்டுபிடிக்க முடியும் இன்றைக்கி வந்திருக்கிறதுல. அப்போ எத்தனை பேர் இதனால் அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். மேம் இது யாருக்குமே சொல்லாதீங்க, உங்ககிட்ட மட்டும் தான் கேட்க முடியுது. இதுக்காக பர்சனலாக டாக்டர் போய் பார்க்குறாங்க, கண்ட கண்ட க்ரீமு அது இது இதெல்லாமே ஆயில் எல்லாம் போட்டால் இது பண்ணும், எக்ஸசைஸ் இன்க்ரீஸ் பண்ணுமா பண்ணாதா எல்லாத்தையும் உட்காந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஃபினான்ஷியலாக இந்த க்ரீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக 100 ரூபாய் 200 ரூபாயிலலாம் இருக்காது, போகும். சில க்ரீம் நானே சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன், சம் 20,000 இந்த மாதிரி பேக்கேஜ் அப்படி எல்லாமே இது பண்ணுவாங்க. இவ்வளோ ஒரு தப்பான விஷயம் இந்த அளவு அவங்க பார்க்கறதுனால இதெல்லாம் எதனால் வருது, நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட் வந்துட்டு இதெல்லாம் நார்மல்டி எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும், இப்போ எனக்கு கண் பெருசாக இருக்குது, உன் கண் குட்டியாக இருக்குது, இது ஏதாவது பிரச்சனையா, உனக்கும் கண் நல்லா தான் தெரியுது எனக்கும் கண் நல்லா தான் தெரியுது ஓகே அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப பிரச்சனை அங்கே வரவே வராது, ஸ்டார்ட்டே ஆகாது, அங்கேயே முடிஞ்சிடும். பட் நம்மளே ஒரு பெண்ணுக்கு பெண்ணே எதிரி அப்படிங்கிற மாதிரி கும்பல் சேர்ந்துட்டு இப்படி இருக்குது அப்படி இருக்குது இதெல்லாமும் அந்த ப்ராப்பரான அவேர்னஸ் இல்லை, செக்ஸ் எஜுகேஷன் ப்ராப்பராக கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால தான் வருது. இன்னொரு விஷயமும் நிறைய ஆக்ட்ரஸை பார்த்து அவங்களுக்கு அப்படி இருக்குது எனக்கு அப்படி, ஆமாம் அப்படியும் வந்து நிறைய பேர் அவங்கள வந்து திங்க் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், அவங்களுக்கு வந்துட்டு நிறைய சினிஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய சர்ஜரிஸ் எல்லாமே அண்டர்கோன் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி இருந்த இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடியெல்லாம் போய் பார்த்தீங்க, பேக் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேராக இருக்கிறவங்களை மட்டும்தான் ஹீரோயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, கொஞ்சம் டார்க் ஸ்கின்னாக இருக்கிறவங்கள ஹீரோயின் அந்த சைட் ரோல் இந்த மாதிரி ஏதாவது தான் கொடுப்பாங்க. பட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலே வந்துட்டு நிறைய விஷயங்கள் மாறிட்டு வருது. ஸோ காலங்காலமாக அப்படியே காமிச்சு காமிச்சு ஃபேராக இருக்கிறது தான் அழகு, இப்படி இருக்கிறது தான் கரெக்டு, ஸ்லிம்மாக இருக்கிறது தான், அந்த ஹார் கிளாஸ் ஷேப்பில் இருக்கிறது தான் கரெக்டு, இப்படிலாம் காமிச்சு லீனாக இருக்கீங்க குண்டாக இருக்கீங்க இப்படி எல்லாம் வந்து தப்பு. ஓகே, நீங்களாக ஃபீல் பண்ணி ஓகே நான் இன்னும் ஃபிட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது வேறு. பட் இந்த சொசைட்டி எல்லாமே ஒரு நார்ம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி பியூட்டிங்கிறதுக்கு இவங்க ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த டெஃபினிஷன் அப்படிங்கிறது அது ஃபாலோ பண்ணணுங்கிற, பியூட்டிக்கு எந்த டெஃபினிஷனுமே கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து நீங்களாக வெயிட் லூஸ் பண்ணணும் ஹெல்த்தியாக இருக்கணும் அந்த மாதிரி நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பண்ணலாமே தவிர்த்து, சுற்றி இருக்கிறவங்கலாம் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த பேகேஜை தான் நீங்கள் கழட்டி வைக்கணும், அதுதான் நீங்கள் லூஸ் பண்ணணுமே தவிர்த்து வெயிட் லூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, அவங்க சொன்ன மாதிரி இனிமேல் நீங்கள் யாரும் இன்றைக்கி வந்து குண்டச்சின்னு வந்து கமெண்ட் பண்ணாரு, பிகாஸ் மோஸ்ட் த கமெண்ட் எனக்கு அப்படி தான் வரும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் ஆன்சர்ஸ், தேங்க்ஸ் அலாட், தேங்க்யூ. அண்ட் ஆல் யுவர் க்வெஸ்சன்ஸ் வேர் லைக் டோட்டலி குட், நல்லா சென்சிபிளாக இருந்தது, நல்லா இருந்தது, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஃபிகரோட சேர்த்து ரூமு புக் ஆயிடுச்சு, கொடைக்கால் போகிறோம், கொடியோ நன்றோம். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Twin birds leggings, colors you need, fit you want.